வெல்கம் டு சென்னை ஹோட்டல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான கொண்டக்கடல மசாலா ஃப்ரை. இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். வாங்க, கொண்டக்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ கொண்டக்கடலையில் சோள மாவு, அரிசி மாவு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலையை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதனால கொஞ்சம் கருவேப்பிலை வைக்கலாம். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கொண்டக்கடலை மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை ஹோட்டல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்துங்க. இது ஹோட்டல் ஸ்டைல், வேறு லெவல்.